ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கேள்விக்கான காரணமும் பதில்களும் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த பதிலுடைய தொடர்ச்சி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறாரா வேதாகமத்தில் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கான காரணம் என்ன, எதை என்ன தவறான புரிதல்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது, இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று சொல்வதற்கான காரணம் இதுவெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவங்க அவரை கடவுளை ஆராதிக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், இல்லை அப்படிங்கிறது பார்த்தோம். ஏன்னா நான்கு காரணங்கள் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அந்த நான்கு காரணங்கள்னால ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்ல, இந்த காரணங்களால தான் இயேசு கடவுள் அப்படிங்கிறதுனால சொல்ல வரல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது இயேசு நான் தான் கடவுள்னு பைபிளில் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னும் போது வேதாகமம் தெளிவாக சொல்லுது, அவர் மனிதனை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்தார். இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. எபிரேய நிருபத்தில் சொல்லும்போது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடினால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதாவது மனித உடல் எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ மனித உடல் எடுத்து வந்தார் அப்படின்னும் போது அதற்கு முன்பாக அவர் இருந்தாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே அவர் இருந்தாரா, எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நாம் எல்லாரும் இருந்தோமா, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் இருந்தோமா அப்படின்னா, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கடவுளுடைய சித்தத்தில் இருந்தோம், கடவுளுடைய அவருடைய திட்டத்தில் நாம் இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் நீங்களும் இருந்திருப்பீங்க, நானும் இருந்திருப்போம். உலகத்தில் இனி கடைசியாக தோன்றப்போகிற எல்லா மனிதர்களும் இருந்தார்கள், முன்பாகவே இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கடவுளுடைய திட்டத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அப்படிதான் இயேசு இருந்தாரா அப்படின்னா, வேதாகமம் அப்படி சொல்லலை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. யோவான் சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மனித உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு பதிலாக இருக்கிறது. அப்போது மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததுனால இந்த பூமியில் வந்த இயேசு நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய மனித கடவுள்கள் இருக்கிறாங்க. அதாவது மனிதனாக இந்த பூமியில் பிறந்திருப்பாங்க, அவர்களுடைய தியாகங்கள் செயல்கள் மூலமாக அவர்களை மக்கள் கடவுளாக பார்ப்பார்கள், அவர்களை கடவுள் என்று ஆராதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். வேதாகம அடிப்படையிலே அப்படி ஒருவரையும் மனிதர்களை கடவுளாக மாற்றுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. ஒரு புனிதர்களையோ ஒரு தியாகிகளையோ அல்லது குடும்பத்தினுடைய மூத்தவர்களையோ ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, நாம் கடவுளாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்தினுடைய சத்தியங்கள் தெளிவுபடுத்துகிறது. வேதாகமம் நம்மை படைத்த கடவுளை தவிர வேறு ஒருவரையும் ஆராதிப்பதற்கு அனுமதிப்பதில்லை. நம்ம உருவாக்கினவரை மட்டும்தான் நம்மை ஆராதிக்க வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்மை படைத்த கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுகிறது. அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ வார்த்தையாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மனித உடல் எடுத்து வந்த இயேசு இந்த பூமியிலே தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் கடவுளுடைய குமாரன் என்று அறிமுகப்படுத்தினார். ரொம்ப முக்கியமானது தான். தன்னை கடவுளுடைய குமாரன் என்று அறிமுகப்படுத்தும் போது அவர் எந்த அடிப்படையிலே குமாரன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், கடவுளிடத்திலிருந்தவர், அப்போ கடவுளோடு கூட இருந்தவர், அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், அவருடைய தன்மைகளோடு இருக்கக்கூடியவர், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னை கடவுளுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்களே கடவுளுடைய குமாரன் அப்படிங்கிறதுனால இயேசுவை கடவுளாக ஆராதிக்கவில்லையே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இயேசு மற்றவர்கள் சொன்னது போல, மற்ற மனிதர்கள் சொன்னது போல தன்னை கடவுளுடைய குமாரன் என்று சொல்லவில்லை. சாதாரணமாக யூதர்கள் கூட தங்களை கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று தான் சொன்னார்கள். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே
அவர்கள் சொல்லுவார்கள், 8:41 சொல்லுது, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியையை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். அப்ப யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரே பிதா தான் இருக்கிறாரு, ஒரே அப்பா தான் இருக்கிறாரு, அவர் யாரு, அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூதர்களுக்கும் நம்பிக்கை இருந்தது, கடவுளுக்கு பிள்ளைகள் தான் நாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர்கள் பிள்ளைகள் அப்படிங்கறத எந்த அடிப்படையில ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்கள் கடவுளுடைய தன்மையை உடையவர்களாக பரிசுத்தர்களாக இந்த பூமியில் இருக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதனால தான் சில நேரத்தில் அவர்கள் தங்களை தேவர்கள் அப்படிங்கிறத அழைக்கிறதுக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. தேவர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட கூட்டங்களை கூட தேவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே தான் வித்தியாசப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்களே உங்களை கடவுளுடைய குமாரன் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையாகிய நான் என்னை கடவுளுடைய குமாரன் என்று சொல்லுவதை நீங்கள் எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். யோவான் சுவிசேஷத்தினுடைய 10 இந்த விஷயங்களை குறித்து வாசிக்க முடியும். இயேசு சொன்ன, தன்னை சொன்ன தேவனுடைய குமாரன் என்பதற்கும், சாதாரண மனிதர்களும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் வித்தியாசம் இருந்தது. அதனால யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு அங்க என்ன கிளைம் பண்றார், நான் கடவுளுடைய ஒரே பேரான மகன். எப்படி இயேசு ஒரே பேரான மகனாக இருக்கிறார், ஏன் இத்தனை மகன்கள் கடவுளுக்கு இருக்கும்போது இயேசு எப்படி ஒரே பேரான மகனாக இருக்கிறார் என்றால், நேரடியாக கடவுளிடத்திலிருந்து வந்தவர், அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த கடவுளுடைய வார்த்தை தான் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் அப்படிங்கிறதுனாலதான் அவர் தன்னை கடவுளுடைய சொந்த குமாரன் என்று அவருக்கு அந்த உரிமை இருந்தது. நாமெல்லாம் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்ப இயேசு தன்னை கடவுளுடைய மகன் சொன்னதே தன்னை கடவுள் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத யூதர்கள் புரிந்து கொண்டார். அதனால தான் யோவான் 10 யூதர்கள் என்ன செய்கிறாங்க, கல்லை எடுத்துக்கொண்டு இயேசுவை அடிக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா, நீ மனிதனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறாய் அப்படிங்கிறார். அப்பதான் இயேசு சொல்றாரு, வார்த்தைகளை பெற்ற நீங்களே உங்களை தேவர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த நான் என்னை தேவன் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்னு கேட்கிறார். அதுக்கு நீங்க என்ன எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ கடவுளுடைய மகன் என்று சொல்லும் போதே அங்கே அவர் கடவுள் அப்படிங்கிறத இயேசு அங்கே உறுதிப்பட தெளிவுபடுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்னொரு விஷயத்தை இயேசு சொல்லுகிறார். இப்ப யோவான் சுவிசேஷத்தினுடைய 8:56 பார்க்கும்போது, அங்கு யூதர்கள் இயேசுவை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். இயேசு யூதர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார். யூதர்கள் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்கள் தகப்பனாகிய உங்களுடைய முன்னோராகிய ஆபிரகாம், எங்க உங்களுடைய முப்பாட்டன்னே சொல்லலாம், முப்பாட்டன்களாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தாரு, பார்த்து ரொம்ப கழி கூர்ந்தாரு அப்படிங்கிறார். உடனே யூதர்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஆச்சரியம் தோன்றுகிறது. ஏன்னா அவருக்கு இன்னும் 50 கூட ஆகலை. ஏன்னா அன்றைக்கு இயேசு ஊழியம் செய்த காலங்கள் 30-33 தான் அவருடைய வயது, 30 வயதுலேருந்து 33 வயது தான், ஏறக்குறைய ஒரு வாலிபராக இருக்கும்போது தான் இயேசு இந்த பூமியிலே வெளியரங்கமான ஊழியத்திற்கு வருகிறார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 கூட ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வந்து வாழ்ந்த காலம் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்து 2000 முன்பாக, அப்படி இருக்கும்போது நீ ஆபிரகாமை கண்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது யாருக்குமே இருக்கும் இல்லையா, நம்ம வாழ்ந்த காலத்திலேருந்து 2000 முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பேரை சொல்லி அவர் என் நாளை பார்த்து சந்தோஷப்பட்டாரு, என்னை பார்க்கணும் ஆசைப்பட்டார், கழி கூர்ந்தார், என்னுடைய நாளை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாருன்னா அவர் எப்படி சந்தோஷப்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் சிந்தையில் இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆபிரகாமினுடைய நாளை கண்டான்னு இப்போ யூதர்களும் அந்த சிந்தையில் இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் மட்டுமா இருந்தார், இயேசு மட்டுமா இருந்தார், யூதர்களும் இருந்திருப்பாங்களே. அப்போ சிந்தையில் இருந்ததுனால அவர் அப்படி சொன்னார் அப்படி சொல்ல முடியாது.
58வது வசனத்திலே அடுத்த வசனத்தில் இயேசு தெளிவுபடுத்துகிறார். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்றார். நீங்கள் என்ன கேள்வி, இந்த ப்ரோக்ராமுக்கான தொடக்க கேள்வி என்ன? இயேசு நான் தான் கடவுள்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. நான் அந்த கேள்விக்கான காரணங்கள், ஏன் இந்த கேள்வி தோன்றுகிறது அப்படிங்கிறது கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஒரு மனிதனை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது ஒரு தீர்க்கதரிசியை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள்னு நம்புகிற பலர் தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. அவர்களுக்காகத்தான் நம்ம சொன்னோம், இந்த காரணங்களெல்லாம் அல்ல, இயேசு தன்னை யார் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியுமா? ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறந்ததற்கு அப்புறம்தான் ஒரு மனிதனாக ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்கிற நம்பிக்கை கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமானது அல்லவா? யோசிச்சு பாருங்க, இந்த கேள்வி எழும்பதற்கான காரணமே தவறாக மாறிவிடுகிறது அல்லவா? இயேசு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இயேசு இன்னும் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தினுடைய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உம்மிடத்தில் எனக்கு மகிமை இருந்தது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ எப்படி இருந்தார்? வேதாகமும் சொல்லுகிறது, அவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையானவர், கடவுளுடைய வார்த்தையானவர், அவர் கடவுளாகவே இருந்தார். அதனால தான் அவரை இயேசுவை கடவுளாக ஆராதிக்கிறோம். அப்ப இயேசு சொன்னாரா கடவுள்னு? அபிரகாம் என்கிற 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த முப்பாட்டன் அவர்களுடைய காலத்துக்கு முன்பாகவே நான் இருந்தேன், உன்னோட முப்பாட்டனே என்னை பார்த்து சந்தோஷப்பட்டாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் ரொம்ப கவனமாக நாம் பார்க்க வேண்டியது. இங்கே வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது, கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்போ இயேசு இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். யூதர்களுக்கு இந்த கேள்வி இருந்தது, யூதர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவர்கள் கடவுள் மனிதனாக வரமாட்டார் அவங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் அவரோடு இருக்கும்போது அவர் அந்த காலத்திலே 3 தேவதூதர்கள் வரும்போது அதிலே ஒருவராக கடவுள் வந்தார் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். யூதருடைய நம்பிக்கையிலே கடவுள் மனிதனாக வருவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். பல இடங்களில் பல தீர்க்கதரிசிகள் நாங்கள் கடவுளை முகமுகமாக கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி கண்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வருவது சாதாரண விஷயம் என்பது யூதர்களுக்கு தெரியும். அதனால தான் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இயேசு அப்படி ஒரு அற்புதமாக இந்த பூமிக்கு வரவில்லையே, ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறாரே, அப்படி இருக்கும்போது நீ, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகலையே, நீ எப்படி ஆபிரகாமை கண்டிருக்க முடியும் அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி. அங்கே தான் இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். மோசேயின் இடத்துல இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ அந்த இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாகவே அவர் நான் தான் கடவுள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி விட்டார். இது எந்த இடத்துலையும் நம்ம மறுக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் நிறைய இடத்துல இயேசு தன்னை யார் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.